வணக்கம். முக்கியமான விஷயம், திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறைக்கு சென்ற அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சுமார் அரை மணி நேரம் நடந்த ஆலோசனை. அப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறைக்கே நேரில் சென்று அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் என்ன ஆலோசனை மேற்கொண்டார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். வரும் மார்ச் 20 அன்று தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதில் முக்கியமாக குடும்ப தலைவர்களுக்கு ₹1000 வழங்கும் திட்டம் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக ஈரோடு கிழக்கில் அறிவிப்பு வெளியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு கஜானாவை அதிமுக காலி செய்துவிட்டது என்றும் அது மீட்டு எடுக்க தாமதமாகிவிட்டது என்றும் தற்போதுதான் கஜானா மீண்டு வருகிறது என்றும் இதனால் குடும்ப தலைவர்களுக்கு ₹1000 என்ற திட்டம் மார்ச் மாதம் வரும் பட்ஜெட் அறிவிப்பில் கண்டிப்பாக வெளியாகும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறைக்கு சென்று நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் முக்கியமான சில ஆலோசனைகளை மேற்கொண்டார். பட்ஜெட் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். சுமார் 20 நிமிடங்கள் இந்த ஆலோசனை நடந்துள்ளது. பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட வேண்டிய முக்கிய விஷயங்கள் குறித்து இவர்கள் பேசியுள்ளனர். முக்கியமாக பெண்களுக்கு மாதம் ₹1000 கொடுக்கும் திட்டத்தை எப்போது நடைமுறைப்படுத்தலாம் என்பது தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளனர். அந்த வகையில் இந்த பட்ஜெட்டில் திட்டம் கண்டிப்பாக அறிவிக்கப்படும், ஆனால் பெரும்பாலும் ஜூன் மாதம் திட்டம் நடைமுறைக்கு வரலாம் என்று கூறப்படுகிறது. முன்னதாக இந்த பட்ஜெட் தொடர்பாக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் முக்கியமான சில அப்டேட்களை வெளியிட உள்ளார். இளைஞர்களுக்கான முக்கிய அறிவிப்புகள் இதில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் தனது பேச்சில் வேலைவாய்ப்பு உருவாக்குவதுதான் அரசின் கொள்கை என்றும் கடந்த 2 வருடத்தில் அதற்கு ஏற்ற திட்டங்களை வகுத்திருக்கிறோம் என்றும் மக்கள் பலருக்கு வேலை கிடைக்கும் விதமாக திட்டங்களை வகுத்துள்ளோம் என்றும் இதனால் வேலைவாய்ப்பு முன்பை விட தற்போது அதிகம் ஆகியுள்ளது என்றும் குறிப்பிட்டிருந்தார். இதனால் வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வேலைவாய்ப்புகளை அதிகம் உருவாக்கும் பல புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் எந்தவித காரணமும் சொல்லாமல் கண்டிப்பாக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் குடும்ப தலைவர்களுக்கான மாதம் ₹1000 என்ற திட்டத்தின் அறிவிப்பை கண்டிப்பாக வெளியிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கட்டன் ரைட்டாக கூறியுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் வரும் 20 நடைபெற இருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. கொடுத்த வாக்கை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று எந்தவித சமரசமும் இன்றி தொடர்ந்து ஓய்வில்லாமல் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க மண்டல குறிப்பிடுங்க.